உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் 4 மில்லியன் யூரோ நிதியுதவி. ஜனாதிபதியின் அக்ராஷன மோகத்தை நிறைவேற்ற பாராளுமன்றத்தை பயன்படுத்த முடியாத விமல் வீரவன்ச. ஜனாதிபதியின் கொள்கையுரை பயனற்றது. ஜேவிபி ஐக்கிய மக்கள் சக்தி. அத்தியாவசிய அரசு செலவினங்களுக்கு மாத்திரமே நிதியொதுக்கீடு, ஜனாதிபதி ஆலோசனை. உலக நாடுகளை உலுக்கிய துருக்கி நிலநடுக்கம், தோண்ட தோண்ட குவியும் பிணங்கள், பலி எண்ணிக்கை அதிகரிப்பு. துருக்கியை தொடர்ந்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படவுள்ள நாடு, எச்சரிக்கை விடுத்துள்ள ஆராய்ச்சியாளர். தீவிரமடையும் போர் பதற்றம், ஆயுதங்களை தேடி நேரடியாக பிரித்தானியாவிற்கே சென்ற ஜலக்சி. வீதியை பயன்படுத்த கட்டணம், இலங்கையில் புதிய நடைமுறை. விவசாயத்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு சார் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கும் இலங்கைக்கு கை கொடுக்கும் நோக்கில் உரம் மற்றும் விதைகளை கொள்வனவு செய்வதற்கும் பின்தங்கிய நிலையிலுள்ள விவசாயிகளுக்கு அவசியமான பயிற்சிகளை வழங்குவதற்கும் ஐரோப்பிய ஒன்றியம் 4 மில்லியன் யூரோ நிதியுதவியை வழங்கியுள்ளது. இந்த நிதியுதவியானது இலங்கையிலுள்ள உணவு மற்றும் விவசாய அமைப்பிடம் வழங்கி வைக்கப்பட்டிருப்பதுடன் அவ்வமைப்பின் ஊடாக உரிய தரப்பினருக்கு பகிர்ந்தளிக்கப்படும். அண்மைய காலங்களில் நாடு முகம் கொடுத்திருக்கும் பொருளாதார நெருக்கடியானது விவசாயிகளை, குறிப்பாக சிறிய பரப்பளவு நிலங்களில் பயிற்சியை மேற்கொள்ளும் விவசாயிகளை வெகுவாக பாதித்துள்ளது. அவர்கள் கடந்த 2 போகங்களிலும் உரம் மற்றும் பயிற்சிக்கு அவசியமான ஏனைய பொருட்களுக்கு நிலவிய தட்டுப்பாட்டின் காரணமாக மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது அவர்களின் வருமான வீழ்ச்சிக்கும் உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான அவர்களின் இயலுமையில் தாக்கம் ஏற்படுத்துவதற்கும் வழிவகுத்தது என்ற உணவு மற்றும் விவசாய அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. அக்ராஷன மோகத்தில் உள்ள ஜனாதிபதிக்கு பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ள நாட்டு மக்கள் சார்பில் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினோம். ஜனாதிபதியின் அக்ராஷன மோகத்தை நிறைவேற்ற பாராளுமன்றம் பயன்படுத்த முடியாது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதியின் அக்ராசன உரையை பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயல்படும் 36 உறுப்பினர்கள் புறக்கணித்தார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்ற சபைக்குள் நுழைந்தவுடன் 36 உறுப்பினர்களும் ஜனாதிபதியை நோக்கி சிரித்தவாறு அக்ராசன மோகம் என குறிப்பிட்டுக் கொண்டு வெளியேறினார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குறிப்பிட்டதாவது, அரசு செலவுகளை வட்டுப்படுத்த வேண்டுமென குறிப்பிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு பாராளுமன்றத்தை தனது தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்கின்றார். பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஒத்திவைத்து அக்ராஷன உரை மற்றும் ஜனாதிபதியின் மோகத்திற்கு நாட்டு மக்கள் சார்பில் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளோம். மக்களாணி இல்லாத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு பதவிக்கு வந்து 6 மாத காலத்திற்குள் பாராளுமன்ற கூட்டத்தொடரை 2 முறை ஒத்திவைத்துள்ளார். கலைக்கப்பட்ட பாராளுமன்ற சிறப்பு குழுக்களை மீண்டும் நியமிக்க பல மாதங்கள் செல்லும். ஆளும் மற்றும் எதிர்த்தரப்பினுள் முரண்பாடுகள் தோற்றம் பெறும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு தனது கொள்கையுரையில் புதிய விடயம் ஏதும் குறிப்பிடவில்லை. பாராளுமன்றத்தின் காலத்தையும் நிதியையும் வீணடிக்கும் செயற்பாட்டுக்கு பங்காளியாக முடியாது என்பதனால் அவரது அக்ராசன உரை நிகழ்வை புறக்கணித்தோம் என்று விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் கொள்கையுரை பயனற்றது. கொள்கையுரையை மாத்திரம் முன்வைக்கின்றாரே தவிர நடைமுறைக்கு சாத்தியமான எதையும் அவர் செயற்படுத்தவில்லை. நாட்டு மக்களின் பணத்தையும் எமது காலத்தையும் வீணடிக்கக் கூடாது என்பதற்காக ஜனாதிபதியின் அக்ராஷன உரையை நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை என மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி குறிப்பிட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் புதன்கிழமை இடம்பெற்று ஜனாதிபதியின் கொள்கையுரையை மக்கள் விடுதலை முன்னணி புறக்கணித்தமை தொடர்பில் வினவிய போது இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அரசு செலவுகளை கட்டுப்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு பல சுற்றறிக்கையை வெளியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தின் நிதி மற்றும் காலத்தை வீணடிக்கும் வகையில் செயல்படுகின்றார். கடந்த 6 மாத காலத்திற்குள் பாராளுமன்ற கூட்டத்தொடர் 2 முறை ஒத்திவைக்கப்பட்டது. பாராளுமன்றத்தின் கொள்கையுரையாற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைக்கும் கொள்கையை செயற்படுத்துவதில்லை.
கொள்கை திட்டத்தில் கலந்து கொள்வதனால் எந்தவித பயனும் ஏற்படாது என்பதனால் அக்ராஷின உரையை புறக்கணித்தோம். கொள்கைகளை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டு பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியாது. அரசியலமைப்பின் 13வது திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மகா சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். இதனையே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்பார்த்தார். இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை தோற்றுவித்து அதனூடாக தனது அரசியல் இருப்பை தக்கவைத்துக் கொள்ள முயற்சிக்கின்றார். நாட்டு மக்கள் உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டுமென்று மக்கள் விடுதலை முன்னணி ஹிரணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தி திச அத்தநாயக்க தெரிவிக்கும் போது அரசியல் நிலைப்பாட்டை முன்னிலைப்படுத்தி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அக்ராஷின உரை நிகழ்த்தியுள்ளார். 75வது சுதந்திர தினத்தில் நாட்டு மக்களிடம் குறிப்பிட்ட விடயத்தையே அவர் அரசாங்க கொள்கை உரையில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 6 மாத காலத்திற்குள் பாராளுமன்ற கூட்டத்தொடர் இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் பாராளுமன்ற குழுக்கள் வலுவிழந்துள்ளன. மீண்டும் குழுக்களை நியமிக்க பல மாதங்கள் செல்லும். ஜனாதிபதியின் செயல்பாடு பிரச்சினைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஆகவே பயனற்ற கொள்கை உரை நிகழ்வில் கலந்து கொள்வது அர்த்தமற்றது என்பதனால் ஐக்கிய மக்கள் சக்தியினர் முழுமையாக கூட்டத்தொடரை புறக்கணித்தோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தி திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். அரசு வருமான நிலைமை மேம்படும் வரை அரசு சேவையை பேணுவதற்கு அத்தியாவசிய அரசு செலவினங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை மாத்திரம் வழங்குமாறு நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே திரைசேரி செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். முன்னர் மேற்கொள்ளப்பட்டது போன்று அரசாங்க நடவடிக்கைகளுக்கான நிதி விடுவிப்பு மக்களுக்கு அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துவதுடன் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு தடையாக இருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் அமைச்சரவைக்கு இதுகுறித்து அறிவித்துள்ளார். இதன்படி சம்பளம் வழங்குதல், கடன் சேவைகள், ஓய்வூதியம், வைத்தியசாலை மருத்துவ சேவைகள், மாதாந்த சமுர்த்தி மானியங்கள், முதியோர்களுக்கான நிதியுதவி, ஊனமுற்று குறைந்த வருமானம் பெறுவோருக்கு நிதியுதவி, சிறுநீரக நோயாளிகளுக்கு நிதியுதவி வழங்குதல், பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வரவு செலவு திட்ட முன்மொழியில் முன்மொழியப்பட்ட நிதியுதவி என்பவற்றிற்கு மாத்திரமே நிதியை வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்துள்ளார். மேலும் தரமாய்ந்து புலமை பரிசில் கொடுப்பனவு, மகாபல உதவித்தொகை, திரிபோசா வேலைத்திட்டம், உழவர் ஓய்வூதியம், பாடசாலை மாணவர்களுக்கான போசாக்கு திட்டம், ராணுவம் மற்றும் ஊனமுற்ற ராணுவத்தினருக்கான கொடுப்பனவு, ராணுவ வீரர்களின் பெற்றோர் பராமரிப்பு கொடுப்பனவு, ஒத்திவைக்க முடியாத மின்சாரம், நீர், எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய தொலைத்தொடர்பு சேவைகள், மருத்துவமனைகள், சிறைச்சாலைகள், ராணுவத்தினருக்கு உணவு வழங்குதல், பராமரிப்பு சேவைகள், கட்டிட வாடகை, துப்புரவு சேவைகள், பாதுகாப்பு சேவைகளுக்கான ஒப்பந்தங்களுக்கான கொடுப்பனவுகள், ஊழியர் சேமலாப நிதி போன்ற சட்டப்பூர்வ கொடுப்பனவுகள் மற்றும் உரமானியங்கள் வழங்கல் போன்ற நடவடிக்கைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. துருக்கி சிரியா நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 12,000 கடந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி நிலநடுக்கத்தினால் துருக்கியில் 9,057 பேரும் சிரியாவில் 2,992 பேரும் உயிரிழந்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து துருக்கி சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12,049 அதிகரித்துள்ளது. மேலும் இந்த நிலநடுக்கத்தினால் 50,000 அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த நிலநடுக்கத்தினால் 1,000 கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளதுடன் கட்டிட இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியிருக்கின்றனர். அவர்களை மீட்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்ற நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் உலகத்தையே உலுக்கியுள்ளது. முதல் நிலநடுக்கம் 7.8 என்ற ரிக்டர் அளவில் பதிவான நிலையில் இரண்டாவது நிலநடுக்கம் 7.5 என்ற ரிக்டர் அளவிலும் மூன்றாவது நிலநடுக்கம் 6 என்ற ரிக்டர் அளவிலும் பதிவாகியிருக்கின்றது. தற்போது நிலநடுக்கம் ஏற்பட்ட வடக்கு சிரியாவின் பகுதியில் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் அகதிகள் முகாம்களில் தங்கியுள்ளதுடன் துருக்கியில் 3 மாதங்களுக்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. துருக்கியில் சுமார் 25,000 அவசரகால பணியாளர்கள் களத்தில் இறங்கி மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நிலநடுக்கத்தில் இடிந்து தரைமட்டமான கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் நவீன இயந்திரங்களின் உதவியுடன் தோண்ட தோண்ட பிணங்கள் கண்டெடுக்கப்படுவது இவ்விரு நாடுகளிலும் நெஞ்சை நொறுக்கும் துயரமாக மாறியிருக்கின்றது. இந்த நிலையில் துருக்கி சிரியாவில் பலியானோரின் எண்ணிக்கை 8,000 தாண்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. துருக்கியின் 10 மாகாணங்களில் மட்டும் 5,894 பேர் மண்ணோடு புதைந்து மரணத்தை தழுவியிருக்கின்றனர்.
35,000 அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் துருக்கி நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கிறிஸ்டியானோ டொனால்டோ தான் கையொப்பமிட்டுள்ள ஜெர்சியை ஏலத்திற்கு வழங்கியுள்ளார் என துருக்கி கால்பந்து வீரர் தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். துருக்கியை தொடர்ந்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் எந்த நாட்டில் ஏற்படும் என்பது தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் கடந்த 3 நாட்களாக உலக அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தை 3 நாட்களுக்கு முன்பே கணித்து நெதர்லாந்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர் இந்தியாவிலும் இதேபோன்ற சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். இதேவேளை துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 11,000 தாண்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெதர்லாந்தை சேர்ந்த புவியியல் ஆராய்ச்சியாளர் பிரான் கீக்கர் பீட்ஸ் கடந்த பிப்ரவரி 3 தேதியே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் துருக்கி பகுதியில் ஏற்படும் என்று துல்லியமாக கணித்துள்ளார். ஜியோஸ் என்று புவியியல் ஆய்வு நிறுவனத்தில் ஆராய்ச்சியாளர்களாக உள்ள இவர் தனது டுவிட்டரில் வெளியிட்ட பதிவு சமூக வலைதளங்களில் தற்போது அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது. அவரின் அந்த பதிவில் கூடிய விரைவிலோ அல்லது தாமதமாகவோ மத்திய தெற்கு துருக்கி ஜோர்டன் சிரியா லெபனான் பகுதியில் 7.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகும் என்று பதிவிட்டுள்ளார். அதை அப்போது பலர் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. இந்த நிலையில் நிலநடுக்கம் ஏற்பட்டவுடன் டுவிட்டரில் மீண்டும் பிரான்ஸ் கீகர் பீட்ஸ் பதிவிட்டிருக்கின்றார். மத்திய துருக்கியில் பாதிக்கப்பட்டவர்களுடன் என் நிதியம் இருக்கின்றது. இப்பகுதியில் இதுபோன்ற நிலநடுக்கம் ஏற்படும் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் என்று பதிவிட்டுள்ளார். இதனை அடுத்து பிரான் கீகர் பீட்ஸ் அடுத்தடுத்து புவியியல் சூழல் குறித்து வெளியிடும் கருத்துக்கள் உற்றுநோக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தற்போது அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு இந்தியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில் ஒரு பெருமளவிலான நிலநடுக்கம் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டு பாகிஸ்தான் மற்றும் இந்தியா வழியாக வந்து இந்திய பெருங்கடலில் முடிவடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் எப்போது ஏற்படும் என்று அவர் குறிப்பிடவில்லை. இம்மாத இறுதியில் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலக்சி ரஷ்யாவிற்கு எதிராக ஆயுதங்களை தேடி திடீரென பிரித்தானியாவிற்கு விஜயம் செய்துள்ளார். ரஷ்ய உக்ரைன் போர் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலக்சி பிரித்தானியாவிற்கு சென்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக்கை நேரடியாக சந்தித்து உக்ரைனுக்கான ராணுவ உதவிகளை கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து உக்ரைனுக்கான உடனடி ஆயுத விநியோகத்தை பிரித்தானியா அறிவித்துள்ளதுடன் உக்ரைனிய விமானங்களுக்கு பயிற்சி அளிக்கவும் உறுதியளித்துள்ளது. நெடுஞ்சாலைகளை பயன்படுத்துபவர்களிடமிருந்து கட்டணம் அறவிடப்படும் முறை இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் மக்களிடமிருந்து மாதாந்த கட்டணத்தை அறவிடுவது தொடர்பில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் பந்துலகுணவர்தன தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், தற்போதைய பொருளாதார நெருக்கடியை கருத்திற்கொண்டு நாடு முழுவதிலும் உள்ள நெடுஞ்சாலைகளை பராமரிக்க முடியாத நிலையில் உள்ளதனால் வீதி அபிவிருத்தி நிதியத்தை உருவாக்கி அதற்கான பணத்தை வசூலிக்க ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. நிதியமைச்சின் முன்மொழிவின் அடிப்படையில் இந்த கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு வருகின்றது. வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டதன் பிரகாரம் இந்த நிதியம் ஸ்தாபிக்கப்படும். அதற்கு அரசாங்கம் முதலில் 100 மில்லியன் ரூபாயை வரவு வைக்கும் என தெரிவித்துள்ளார்.